சிவபெருமான் என்று நான் அழைத்தேத்த தவ பெருமான் என்று தான் வந்து நின்றான். அவபெருமான் என்னை பாடுடை நாதன் பவ பெருமானை பணிந்து நின்றேனே. வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இந்த வருடத்தில் 2023 ஆங்கில வருடத்தில் இறுதி வீடியோவாக இந்த வீடியோ. இந்த வருடம் நமக்கு வந்து மறக்கவே முடியாத அளவிலான ஒரு வருடமாக இருக்குது. நம் தவலிங்கேஸ்வரர் வந்து சேர்ந்திருக்காரு, நம் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, பிரம்மச்சரிய சகோதரர்களால் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இந்த கலிகாலத்தில் ஈசனை நம்ம எங்கேயோ இருந்த சிவனை எடுத்து வைக்கல, எங்கேயோ இருந்த இடிஞ்சு போன கோயிலை கட்டலை, புத்தம் புதிதாக நாம் நம்முடைய முழு முயற்சியினால் ஒரு சிவன் ஆலயத்தையே எழுப்பிட்டோம் இந்த வருஷம். இது இன்னும் 1000 வருடங்கள் நிலச்சிருக்கும். நம் பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காக உருவாக்கப்பட்ட இந்த தவலிங்கேஸ்வரர் ஆலயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தவ ஆற்றலை கெயின் பண்ணிட்டு இருக்கு. தினம் தினமும் 6 காலங்கள் இங்கே தவம் பண்ணிட்டு இருக்க, நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன், விருப்பப்பட்டு வரும் சகோதரர்கள் அமர்ந்து தவம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆற்றல் மையமாக மாறிட்டுருக்கு. காலை மாலை அக்னிஹோத்திரம் நடந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் இந்த திருக்கோயிலுக்காக உழைப்பாகவும் அல்லது பொருளாதாரத்திலும் சப்போர்ட் பண்ணவங்களுடைய குடும்பங்கள் பல 100 தலைமுறைகள் வலிமையாக வலிமையடையும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இந்த 2023 நீங்கள் ஒரு பைசா நம் சிவலிங்கத்திற்காக கொடுத்துருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்வே மாற்றிருக்கு. பெரிய பெரிய லட்சாதிபதிகளெல்லாம், கோடீஸ்வரியன், அரசியல் தலைவர்கள் கூட என்னோட தொடர்பில் இருந்தாங்க எப்போ, பிரம்மசரியம் பேசிய துவக்க காலங்களில். ஆனால் எல்லாருனாலையும் நம்ம கோவில் திருக்கோயிலுக்குள்ளே பணிக்குள்ள நெருங்கவே முடியல. ஆனால் யாரால் இதை சாதிக்க முடிஞ்சதுன்னா, சாதாரணமாக மனிதர்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் பெருமையாக சொல்லுவேன், ஒரு 100, 1000, 500 இவ்வளோ இந்த அளவில் சப்போர்ட் பண்ணவங்க தான் அதிகம். அப்போது பல சகோதரர்கள் வந்து சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. ஒரு சிலர் ஓரளவு வந்து பெரிய தொகைகள், 10,000, 20,000 கும்பாபிஷேக சமயங்கள்ல எல்லாம் அதிசயங்கள் தான், எல்லாமே அதிசயம். இந்த 2023ங்கிறது அதிசயத்திற்கான வருடம் நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்கு. அப்புறம் தவலிங்கேஸ்வரரே இங்கே வந்ததுனால நம்ம வந்து நம்முடைய தவம் மற்றும் பயிற்சிகள் மற்றும் எல்லாமே பலரும் இன்னும் ஆழமாக நம்ம செஞ்சிட்ருக்கணும், செய்யணும். இது நமக்கு பொறுப்பு, சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம் இன்றைய நாளில். அந்த கதையை சொல்லி இன்றைய தினத்தை நிறைவு செய்யலாம், கடைசி வீடியோ இந்த வருடத்தில். ஒரு செம்மறியாட்டு கூட்டம் வந்து ரொம்ப செழிப்பாக ஒரு ஏரியாவில் வளர்ந்துட்டுருக்கு. அந்த கூட்டம் பெருகிருச்சு ஆச்சுங்களா. இது சூட்சமமான கதை ஆச்சுங்களா, அதனால கூர்ந்து கவனிங்க. செம்மறியாட்டு கூட்டம் பெருகிருச்சு. அப்போது அந்த இடத்துல 2 வகையான மனிதர்கள் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஆச்சுங்களா. இத்தனை கூட்டம் இருந்தால் இந்த தோட்டம் அழிந்து விடும், இந்த செம்மறியாட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர் பொட்டியில் ஒரு 100 கோடி எடுத்துகிட்டு வர்றார் ஆச்சுங்களா. இத்தனை ஆடுகள் இருக்குது, இவங்களுக்கு ஒரு 1000 ஏக்கராச்சு எங்கேயாச்சும் வேறு ஏரியாவில் இடம் வாங்கி கொண்டுட்டு போய் சேர்த்திடலான்னு ஒரு 100 கோடி கொண்டுட்டு வரார். அப்புறம் அந்த அதே இடத்துக்கு ஒரு கசாப்பு கடைக்காரரும் வரார். அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர், மீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர். ஸோ இந்த காட்டுக்காரர் வந்து இந்த ஆடுகளையெல்லாம் கொடுத்துர்லான்ட்டு இருக்காராட்டிருக்கு, அதனால் வாங்கிட்டு போயிடலாம் கம்மி விலையில் அப்படின்னு அவர் வந்து நிற்கிறார். ரெண்டு பேருக்குள்ள விவாதம், நான் எல்லாத்தையும் காப்பாற்றலான்ட்டு இருக்கிறேன், இதுகளுக்காக நான் 100 கோடி கொண்டு வந்திருக்கிறேன், இதில் கொஞ்சம் உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து இந்த ஆடுகளை விட்டுருங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் கசாப்பு கடைக்காரர். அப்புறம் கடைசியில் சரி ரெண்டு பேருக்கும் வேண்டாம், ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தோட்டத்துக்காரர் சொல்கிறாரு, நீ உங்கள்கிட்ட இருந்த உயர்ந்த பொருளை நீங்கள் வெய், அதே மாதிரியே இந்த பணக்காரர் உங்ககிட்ட இருக்கிற உயர்ந்த பொருள் இங்கே வெய்ங்க அப்படின்ட்டு, எது நோக்கி ஆடுகள் வருதோ அதை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டார். அதாவது அந்த தோட்டத்தை மெயின்டைன், இதனால் இத்தனை நாள் ஆடுகளை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவர்.
உடனே அந்த கசாப்பு கடைக்காரர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஆடுகளெல்லாம் ஏற்றி கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால அந்த வேனில் ஆடுகளுக்கு தேவையான கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். அவ்வளோதான் அவர் கொண்டே வந்திருக்கிறார், புல்களை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது வந்து ஆடுகள் வந்து நீண்ட தூரம் பயணம் போகணும் கசாப்பு கடைக்கு, அதனால கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதையெல்லாம் இறக்கிட்டார். இந்த பணக்காரர் என்னத்தை கொண்டு வந்தார், அந்த பணம், 100 கோடி பணம். அந்த பொட்டி ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறார். ஆடுகளுக்கு என்ன தெரியும், ஆனால் எந்த ஆடுகளெல்லாம் கொஞ்சமாயினும் ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேரணும், புத்திசாலித்தனம் இருக்கோ அது எங்கிட்ட வரட்டும் அப்படின்ட்டு அவர் நின்ட்டார். இறைவன் மேலே வாழ்த்து போட்டு நின்ட்டார். இவர் கசாப்பு கிடைக்கிற அந்த புல்லுகளெல்லாம் இறக்கிட்டார். அந்த ஆடுகள் வர்ற ஆடுகள் பூராமே கசாப்பு கடைக்க ஆரம்பிச்சுக்கிற புல்லுகளையே சாப்பிடுது, வேனில் ஏறுது, சாப்பிடுது வேன். அந்த 1 ரூபாய் இன்பத்திற்காக அந்த ஆடுகள்லாம் கசாப்பு கடைக்கு வேனில் ஏறிக்கிட்டே இருக்கு. 99% ஆடுகள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. ஆச்சுங்களா, அந்த அப்போதைய அந்த பச்சை புல்லை பார்த்த இன்பத்தில் இந்த பணக்காரர் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அமைதியாக பார்த்துட்டு, இருந்தாலும் ஒரு சில ஆடுகள் வந்து இவர் ஏன் இப்படி தனியாக நிற்கிறாரு, கையில் ஏதோ பொட்டி வச்சிருக்கிறாரு, நம்ம வந்து இந்த புல் பார்க்காத புல்லா, இது இதில் என்ன இன்பம் இருக்குது, இந்த புல்லில் என்ன இருக்குது, அதனால நாம் இவர்கிட்ட போய் நிற்போன்ட்டு இந்த பணக்காரர்கிட்ட ஒரு 4-5 ஆடு வந்து நின்றுச்சு. ஆச்சுங்களா, அந்த 4-5 ஆடுகளை அவர் தனியாக ஒரு சின்ன வண்டியில் ஏற்றிட்டு போய் போகிறாருன்னு வைங்க, அவர் நம்பி அந்த ஆடுகள் போகுது. அந்த ஆடுகளுக்கு அவருக்கு இடம் வாங்கி போடுறாரு, அதில் மேயருக்கு விடுறாரு, அது திரும்பவும் பெருகட்டும் அப்படின்னு விடுறாருன்னு வைங்களேன். ஏன் நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக மக்களும் ஆச்சுங்களா, பெரும்பாலான மக்கள், 99.9% மக்கள் அந்த சிறு இன்பத்தை ஆச்சுங்களா, கசாப்பு கடைக்காரன்கிற யமன் கொடுக்குற அந்த சின்ன சின்ன இன்பங்களுக்கு மயங்கி அந்த புல்லை சாப்பிட்டு அந்த வாகனத்தை சிற்றின்பத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் நமக்கு தற்காலிக இன்பத்தை கொடுத்து நம்மை உள்ளே இழுத்து விட்டு மரணத்தை நோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் மட்டும், ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சு வெளியில் வந்து இந்த பணக்காரர் அப்படின்னு, சிவன் தான் பணக்காரர்னு வைங்களேன், ஈசன் நிற்கிறார் அவரோட பயிற்சிகளோடு, அவர்களுக்கு அவர் கொடுத்த விந்துஜெயம் திருமூலர் வழியில், சித்தர்கள் வழியில் விந்துஜெயம் பயிற்சிகள், யோக பயிற்சிகள், தவ பயிற்சிகள், இது எல்லாத்தையும் வச்சுட்டு நிற்கிறார் ஒரு பக்கம். ஒரு பக்கம் என்ன இருக்குது, ஒரு பக்கம் மொபைல் ஃபோனு, கேட்ஜெட்ஸு, இன்பம், பெண் இன்பம், சிற்றின்பம், சுவையான உணவு இன்பம், உலக இன்பங்கள், அப்படியே காரு, பங்களா, தோட்டம், பெரிய பெரிய இன்பங்களை காட்டுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் அந்த இன்பமே. அப்போது ஒரு பக்கம் இந்த இன்பங்கள், இன்னொரு பக்கம் ஈசன், தவம், பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், விந்துஜெயம் பயிற்சி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும், இதெல்லாம் வந்து வச்சுட்டு இந்த பக்கம் நின்றுட்டுருக்காரு. ஈசன் நிற்கிறார், இந்த பக்கம் யமன் நிற்கிறாரு, எல்லா இன்பங்களையும் வச்சுட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலான மக்கள் அந்த பாதையில் போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த பாதையில் போயிட்டுருக்கிற அந்த மக்களோடு இந்த யோகம் இதுன்னு போயிட்டுருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் சொல்லுங்கள். இந்த தவமும் யோகமும் செஞ்சு தன்னை தனக்குள் நிலை நிறுத்தி தான் அவனாகி தானே சிவமாகி நிலைத்து நிற்பவர்கள் அழியாத பேரின்பத்தை அடைய போகிறாங்க. ஆச்சுங்களா, ஆனால் சிற்றின்பத்துக்குள்ளே போகிறவங்க அவங்களை தடுக்கவும் முடியாது. அவங்க மரணம் அடையும் தருவாயில் நம்மளை நினச்சி தான் பார்ப்பாங்க. சீசனர்களால் நமக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுதே, இருந்தாலும் இந்த கரும இந்த சிற்றின்பத்தில் வந்து சிக்கிட்டோங்களேன்னு வயதாகினாலும் வயதாகி கிழடுகளாகி கவலைப்பட்டு அழிந்து அழிந்து போவார்கள். ஆச்சுங்களா, அது திருமூலர் வந்து பொல்லா வினை துயர் போகம் செய்து திகைப்புற்று மாழ்வார்கள் அப்படின்ட்டார். ஒன்றும் பண்ணுறதுக்கில்ல, போ அவ்வளோதான். ஆனால் பிரம்மசரிய பயணத்தில் வர்றவங்க நம் சித்தர்கள் பாதையில், சித்தர்கள் பாதையில் அனுதினமும் தவங்கள் செய்து கொண்டு பிரம்மச்சரியத்தில் நிலைத்து கொண்டு, நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர், கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பேருக்கு இப்போ ஒரு யூடியூப் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதில் ஒரு ஆளை நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களோட உள்ள ஒரு ஆடாக நானும் இருக்கேன். சரிங்களா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஈசன் காட்டிய பாதையில் நம்ம தவங்கள் செஞ்சு கொண்டு நாம் இருக்கும் இடத்தில் தவங்கள் ஆற்றி பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நாம் இருக்கும் இடம் சக்தி மையங்களாக, சித்த மையங்களாக, அடுத்த 18 சித்தர்கள் நம்முடைய கம்யூனிட்டியிலிருந்து உருவாகுவார்களாக. ஆச்சுங்களா, அதற்காகவே நமக்கு வந்திருக்கும் இறைவனே தவலிங்கன், தவலிங்கேஸ்வரர். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே.
இந்த 2023 வருடம் நம் தவலிங்கேஸ்வரர் எழுந்தருளி நமக்கு துணை நிற்கிறார். அடுத்தடுத்த வருடங்கள் நமக்குள்ளாக இருக்கும் ஈசனை தட்டி எழுப்ப தவத்தில் நம்ம தான் நம்ம தகுதி உயர்த்திக்கணும். யார் ஒருவர் எது ஒன்றை அடைய தகுதி உடையவராக இருக்கின்றாரோ அவர் அதை அடைவதை இவ்வுலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் முடியாது. நம்ம தகுதியை உயர்த்தணும். தகுதியை உயர்த்தணும்னா பிரம்மஸ்ரீய நாட்கள் அதிகமாகணும். பிரம்மஸ்ரீய நாட்கள் அதிகமான பத்தாவது அந்த நாள் உருவாகப்பட்ட ஆற்றலானது தவத்திலும் யோக வெளியிலும் ஆச்சுங்களா, வெட்ட வெளியிலும் சுத்த வெளியிலும் ஸ்தம்பிச்சு ஸ்தம்பிச்சு கொண்டுட்டு போகணும். ஸ்தம்பனம் பண்ணி பண்ணி தவம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆச்சுங்களா. எப்போதும் நிரந்தரமான இன்பம் பேரின்பம். ஒரு 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 சாதாரண அந்த கதை சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நல்லது பண்ணுறாரு. ஈஸ்வரன் நம்முடைய நன்மைக்காக தான் வந்திருக்கார் ஆச்சுங்களா. அப்போது நாம் தான் பயன்படுத்திக்கணும். அன்பான சகோதரர்களை, இன்றைய வருடத்தின் கடைசி வீடியோவாக இது நிறைவு பெறுகிறது. நம்முடைய வைராகியம் புத்தகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுருக்கேன். நான் அது அடுத்தடுத்த நாட்களில் அப்லோட் பண்ணிடுறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன் அனைவரும். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் ரொம்ப சந்தோஷமா அடுத்த 2024 வருடத்திலும் மிக மிக வலிமையோடு பிரம்மச்சரியத்தில் நிலைப்பது என்பதற்கு நாம் ஆயிரக்கணக்கான வீடியோ பேசியாச்சு. ஆனால் அந்த பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் ஆற்றலை சரியாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும் என்பதற்கு கிட்டத்தட்ட பாரத தேசத்தில் இருக்கும் எல்லா தவமுறைகளையும் கொடுத்தாச்சு. அதுக்கும் மேலே உச்சகட்ட யோகமான விந்து ஜெயம் பயிற்சியையும் கொடுத்தாச்சு. விந்து ஜெயம் பயிற்சி வேற, வாசியோகம் வேற கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. வாசியோகம் தான் விந்து ஜெயம். விந்து ஒரிஜினல் விந்து ஜெயம்னா வாசியோகம்னா அது விந்து ஜெயம் பயிற்சி மட்டும்தான், சரிங்களா. புரிந்து கொள்ளுங்கள், ஆழ்ந்து செய்யுங்க. நம் திருமூலரின் வழியில் அனைவரும் வலிமையடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திச்சுட்டு நானும் உங்களோடு இணைஞ்சு பயணிச்சுட்டு ஒன்னா போலாம். வாழ்க வளமுடன்.